வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வித் மீ பரணி. இந்த கொரோனா குவாரண்டைன் டைமில் நிறையா பேர் என்ன செய்கிறதுனே தெரியாமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை தூசி தட்டி வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அப்படி தாங்க நானும். எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி, பல வருஷம் இல்லை, சில வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ஜேவாக தீவிரமாக ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அது நடக்க போகிற நேரத்தில் தடைப்பட்டு போச்சு. இப்போ இந்த கொரோனா தான் என் ஞான உதயத்துக்கே காரணம். எனக்கு மட்டும் இல்லை, பல பேர் அவங்க ஸ்கூல் காலேஜில் பலதரப்பட்ட டேலண்ட்டை கைவசம் வச்சுருப்பாங்க. டான்ஸ் ஆடுறது, பாடுறது, நடிக்கிறது, இப்படி பல விஷயம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அதை விட்டு விலகி செல்ல ஆரம்பிச்சிட்டோம். மன அமைதியை தொலைச்சி பணத்துக்காக ஓடி ஓடி என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், எதை தேடுறோன்னு தெரியாமல் என்னென்னமோ செய்ய ஆரம்பித்தோம். இப்போது எங்கேயும் ஓட முடியாமல் வீட்டிலேயே முடங்கியிருக்கோம். ஆனால் நம்ம லட்சியத்தை முடக்க யாராலையும் முடியாதுங்க. அப்படி ஒரு விஷயந்தான் எனக்குள்ளேயும் மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. எனக்கு பேச ரொம்பவே பிடிக்குங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட எவ்வளோ நேரம் தான் பேசுகிறது? இதோ ஆரம்பிச்சிட்டேன், என் சொந்த ரேடியோ ஸ்டேஷன். ஆமாங்க, இந்த பாட்காஸ்ட் என்னோடய ரேடியோ ஸ்டேஷன் தான். இந்த பாட்காஸ்ட் என் மனசாட்சியாக வேலை செய்ய போகுதுங்க. நாட்டில் நடக்கிற பல விஷயம் பல நேரத்தில் எனக்கு ரொம்ப மனவேதனை தந்திருக்கு. அதை பற்றி ஒரு பொண்ணாக இருந்து எப்படி பேசாமல் இருக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதான் எனக்கு தோன்ற விஷயத்த நான் எங்கே ஃப்ராங்காகவே பேச போகிறேன். ஆனால் யார் மனசையும் புண்படுத்தாமல் என்னோடய ஒப்பீனியனை மட்டும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு இந்த அரசியல் ஆட்சியெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பல விஷயத்த சொல்ல துடிக்குது. இங்கே அது செயலாக தான் போகுது. ஸோ எல்லாத்த பற்றியும், ஃபேமிலி, பாலிடிக்ஸ், சினிமா, குக்கிங், இப்படி எல்லாமே எனக்கு ஃப்ராங்காக பேசணும்னு தோன்றதை பேச போகிறேன். ஸோ டியூன் இன் டு ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வித் மீ பரணி.